அருமை உள்ளவங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். 2000 வந்து கேஸ்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு டாம் ஹாங்க்ஸோடைய ஒரு அருமையான அழகான பயங்கரமான ஒரு படம்னே சொல்லலாம், ரொம்ப பாப்புலரான படம். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்துருக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த படத்தில் என்ன கதை, ஒருத்தர் ஒரு ஐலாண்டில் வந்து மாட்டிக்கிட்டு சர்வை பண்ணுவார். மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஒன்லைன் இதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஒன்லைனை வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போன ஒரு கொரியன் படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பெயர் கேஸ்டவே ஆன் த மூன். ஸோ படத்துடைய கதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதில் ஒரு சின்ன ஒரு ஆட் ஆன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஐலாண்டு கிடையாது, ஒரு அர்பன் ஐலாண்ட். ஸோ அர்பன் ஐலாண்ட்னா என்ன, அர்பன் ஐலாண்ட்னா ஒரு ஐலாண்ட், ஒரு சின்ன நிலம். அந்த நிலத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிட்டி இருக்குது. இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த சிட்டிக்குள்ளே போகக்கூடிய சாக்கடை தண்ணி, இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் ஆறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆறு வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருது, ரொம்ப தூரத்துலேருந்து சுத்தமாக வருது, சென்னைக்குள்ளே நுழைஞ்சதும் அது சாக்கடை தண்ணியாக மாறுது, அது போய் கடலில் போய் அடையாறு போய் சேருது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடையாறுக்கு சேர்றதுக்கு முன்னாடி அடையார் பிரிட்ஜுக்கு அந்த போட் ஹவுஸுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஆற்றோட சென்டரில் இருக்கும், இந்த குவம் ஆறுடைய சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், இல்லை அங்கே யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரில, அந்த மாதிரி ஒரு குட்டி ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்டு தான், இந்த மாதிரியான ஒரு ஐலாண்டு தான் அர்பன் ஐலாண்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அர்பன் ஐலாண்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் படமாக்கியிருக்காங்க. ரொம்ப ஜாலியான ஒரு படம், ரொம்ப காமெடியாக இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எடுத்து நகர்த்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சீரியஸ் ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே எமோஷனல் ஆகும், ஒரு கட்டத்தில் நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அழகான காதல் கதையாக இருந்துச்சு. லீடில் வரக்கூடிய ரெண்டு ஆக்டர்ஸுமே எக்ஸ்க்ளூசிவ் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக. பொண்ணு க்யூட்டாக இருக்குது, பையன் ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாக போயிடுவோம், செத்துருவோம், வாழ பிடிக்கலை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக வரக்கூடிய லீட் போய் ஒரு ஐலாண்டில் சேர்வார். அங்கே போய் சேர்ந்தது என்ன, நம்ம சாகலை இங்கே வந்துட்டோம் அப்படின்னு யோசிப்பார். அங்கே சாகிறதுக்கு முயற்சி எடுப்பார், ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் அவர் சர்வை பண்ணுவார், சரி என்னத்தை சத்துக்கிட்டு இங்கேயே ஜாலியாக இருக்குது, எந்த விதமான தொல்லைகளும் இல்லை, அள்ளத்தொல்லை இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து அவரே தேர்ந்தெடுத்து அதில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா எல்லாராலையுமே முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த கொரோனா காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அடுத்து நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது எல்லாருமே, அடுத்து இந்த உலகம் என்னவாகுமோ, நம்ம என்ன ஆக போகிறோமோ, நம்ம குழந்தை குட்டி, நம்ம என்னென்னமோ பிளான் வச்சுருந்தோமே அப்படின்னு நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி நம்ம நிறைய நியூஸில் பார்த்துட்டு தானே இருக்கோம். அதை பற்றி நான் என்ன மறுபடியும் சொல்லிக்கிட்டு, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த அள்ளத்தொலைகள்கிட்ட இல்லாமல் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஏங்குதல், எனக்குள்ளே ஏங்குதல் இருந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்குவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேமரா, மியூசிக், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய க்ளோஸ் ஷாட்ஸ், நிறைய க்ளோஸ் ஷாட்ஸ், நிறைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறனால கேமரா வந்து தேவைப்படுற அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. காதல், காமம், உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து மனித வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பெருசாக வேல்யூ கொடுக்கறதும் இல்லை, அதை நம்ம பெருசாக நம்ம மண்டைக்கு ஏற்றுக்கிறதும் இல்லை, அதை கண்டுக்க மாட்டேங்கிறோம் அப்படி தான் சொல்லணும். ஸோ அதை கண்டுக்காமல் நம்ம மாட்டு ஏதோ ஒரு கிடச்சிருச்சு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2010-11 நம்மளுடைய எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இலவச மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி இலவசமாக
கொடுத்துட்டு இருந்தாங்க. இலவசமாக கொடுக்குறனாலையோ என்னமோ அந்த அந்த மடிக்கணினிக்கு வந்து மிகப்பெரிய மதிப்பு இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா தான் அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணாங்க. அதை வந்து என்னென்னு பண்ணாங்க, மதிப்பில்லா மடிக்கணினி அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து மதிப்பு இல்லாமல் போகுது. ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மதிப்பு இல்லாமல் போகுது. தயவு செஞ்சு இதை உணர்ந்த நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை கண்டிப்பாக நம்ம உணர்வோம் அப்படின்னு நினைக்கிறேன். காஸ்டவே ஆன் த மூன் அப்படிங்கிற இந்த படத்தை பாருங்கள். கொரியன் ஃபிலிம், கொரியன் ஃபிலிம்ஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. கமர்ஷியலாக அதில் வந்து மிகப்பெரிய எலமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட அதில் வந்து ஆர்டிஸ்டிக்கான பல விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது கொரியன் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே. காஸ்டவே ஆன் த மூன் அப்படின்ற இந்த படத்துக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தர ரேட்டிங் 10/7 சொல்லி தரலாம். இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்றி.